எனக்கு அருமையானவர்களே, இந்த நாள்லேயும் ஏசாயா 41:15 படி கர்த்தரே உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி கொன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவா என்று சொல்லுகிறார். ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய காரியத்தை செய்யப்போகிறார். நாம் சொல்லலாம், என் வாழ்க்கை இப்படி சீரழிந்து கிடக்கிறதே, நான் ஒன்றுக்கும் உதவாதவனாக உதவாதவளாக கிடக்கிறேனே என்று. ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை புதிதும் கூர்மையான பற்களுள்ள எந்திரமாக்குவேன் என்று. இவ்வளோ அழகாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறார், மீக்கா 4:13, சியோன் குமாரத்தையே நீ எழுந்து போரடி, நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குழம்புகளை வெண்கலமாக்குவேன். நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய், அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கத்திருக்கென்றும் அவருடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராக இருக்கிறதுக்கென்றும் நியமிப்பாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். எழுந்து போரடி, நீ இருக்கிற இடத்துல இருந்தது போதும், எழும்பு, நான் உன்னை புதிதும் கூர்மையான பற்களுள்ள எந்திரமாக்குவேன் என்று சொல்கிறார். நீ வேண்டாத காரியங்களெல்லாம் நொறுக்கி போடுவாய், தடைகளெல்லாம் உடைத்து போடுவாய், எல்லாம் சாம்பலாக்கி போடுவாய், எல்லா குழப்பங்களையும் நீ மாற்றி போடுவாய், நீ எல்லாவற்றையும் கட்டுகிறவளாக இருப்பாய், நீ எழும்பி போரடி என்று ஆண்டவர் சொல்கிறார். சியோன் குமாரத்தியே என்று அவருடைய பிள்ளையாக உங்களை அழைக்கிறார். மத்தேயு 18:18 பாருங்கள், பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்ட அவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலே கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், நீங்கள் எழும்பி போரடிக்க போகிறீர்கள். நீங்கள் எதை செய்தாலும், கர்த்தருக்கென்று எதை செய்தாலும், அதில் ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கட்டளையிட போகிறார். நீங்கள் சொல்கிறத ஆண்டவர் அப்படியே நிறைவேற்றுவார், நீங்கள் செய்கிறத ஆண்டவர் அப்படியே செய்வார். நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீர்கள், அதிசயங்களை செய்வீர்கள். அதற்காக தான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார், நான் உன்னை புதிதும் கூர்மையான பற்களுள்ள எந்திரமாக்குவேன் என்று சொல்கிறார். எழும்புங்க பிரியமானவர்களே, ஆண்டவருக்காக காரியங்களை செய்ய எழும்பி பிரகாசியுங்கள், தைரியமாக செய்யுங்க. 16:17, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களை சொல்லியிருக்கிறார், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், நவமான பாஷைகளை பேசுவீர்கள், சர்ப்பங்களை எடுப்பீர்கள் என்று அநேக காரியங்களை நாம் செய்யும்படியாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி எதை செய்தாலும் ஒரு அற்புதத்தை பார்ப்பீர்கள், கட்டாயம் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அப்படிப்பட்ட அதிகாரத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, நீ சொன்னது போல முதல் பிள்ளைகளை கூர்மையான பற்களுள்ள இயந்திரமாக மாற்றுவீராக, மாற்றுவீராக, அவர்களை புது சிருஷ்டியாக மாற்றுவீராக, அவர்களை அழகுபடுத்துவீராக. ஆண்டவரே, அவர்கள் மழுங்கி கடந்திருக்கலாம், ஒன்றுக்கும் உதவாத நிலைமையில் கடந்திருக்கலாம், ஆனாலும் இந்த நாளிலே அவர்கள் மீது உம்முடைய ஆசீர்வதிக்கிற கரம் இறங்குவதாக, ஊழியம் செய்கிறவர்களாக, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக அவர்களை எழுப்புவீராக, எழுப்புவீராக. அவர்கள் அதிசயங்களை நடப்பிக்கட்டும் சுவாமி. அவர்கள் வீட்டிலே முடங்கி கடந்திருந்தாலும் இந்த நாளிலே உம்முடைய வல்லமை அவர்கள் மீது இறங்குவதாக, இறங்குவதாக. புது மனுஷியாக, புது மனுஷனாக அவர்களை நீர் இப்பொழுது மாற்றி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி. இயேசுவின் நாமத்தை சொல்லி அற்புதங்களை நடப்பிக்கிறவர்களாக அவர்களை நீர் நிரப்புகிறதற்காக உமக்கு நன்றி. ஒரு புது அபிஷேகம், ஒரு புது வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக, நிரப்புவதாக. சியோன் குமாரத்தியே எழும்பி போரடி, உன் ஒளி வந்தது,
உன் ஒளி வந்தது ஆண்டவரே. அப்படியே நீர் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதற்காக உமக்கு நன்றி, பயன்படுத்துகிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.